ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது ஒரு ஆல் இந்தியா என்ஐஆர்எஃப் ரேங்குடு இன்ஸ்டியூட். அழகான சுற்றுச்சூழலில் தரமான கல்வியோட மிக சிறப்பான கம்பெனிகளில் வேலைவாய்ப்புகளும் உருவாக்கி தருகின்றன. பிடெக், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிஇ கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம், பிடெக் ஐடி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு ஆன்லைன் மூலம் அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனே சேரவும், பலமான கல்வி வாழ்வை பெறவும். டிவி ஃபார் யூ பார்த்துக் கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வரும். ஸோ வந்து நீங்கள் ஏதாவது பேசணும், ஏதாவது சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பேசலாம். ஓகே, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்பட்டா பரம்பரை. எஸ், நம்ம ஆர்யா சாரோட நடிப்பில் பாரஞ்சித்தோட டேரக்ஷனில் வெளியில் வர போகிற படம் தான் வந்து சார்பட்டா பரம்பரை. இந்த படம் வந்து ரொம்ப பயங்கரமாக எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 80s 90s குத்துச்சண்டை அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெருசாக வந்து தமிழ்நாட்டில் இருந்துச்சு, தமிழ்நாட்டில் அதுலேருந்து எவ்வளோ வீரர்கள் வந்து வந்திருந்தாங்க, ஒவ்வொரு பரம்பரையும் அதை வந்து எந்த அளவுக்கு வந்து சமையாக பாதுகாத்து அவங்களோட ஜெனரேஷன் வைஸில் அதை வந்து பெரிய பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு கதையாக தான் வந்து இந்த சார்பட்டா பரம்பரை வந்து இருக்க போகுது. இதில் கபிலன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆர்யா அவங்க வந்து நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு பெரிய பிக் ரிலீஸாக வந்து கண்டிப்பாக பாரஞ்சித்துக்கு வந்து இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா பாரஞ்சித்தோட படங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒன்று தெரியும் இல்லை, ஸோ அந்த படங்கள் மாதிரி தான் இது இருக்கும். ஏன்னா அவர் வந்து இடையில ரஜினி சாருக்காக மாறி ஒரு ரெண்டு மூணு படங்கள் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு அட்டக்கத்தி, ஒரு மெட்ராஸ், அந்த ஒரு இதில் வந்து இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் அந்த படத்தை வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாமல் அமேசான் பிரைமில் July 22 ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவிச்சிருந்தாங்க. சரிப்பா, ஓகே, ஓடிடி தான் பாப்போம், உட்காந்து இப்போ எல்லாமே அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சார்பட்டா பரம்பரையோட ட்ரைலருக்கான அப்டேட்டும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைலர் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மதியம் 12 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சார்பட்டா பரம்பரையோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். ஸோ அமேசான் பிரைமோட யூடியூப் சேனலில் தான் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். ஸோ பார்ப்போம். ஏன்னா நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க படம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் ஒரு பேசுகிற சான்ஸ் கிடைச்சப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதோட விஷுவல்ஸாக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும், இல்லை ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து தமிழ் சினிமாவே வந்து மிரட்டி விட்டுரும். எப்படி ஆர்யா சாருக்கு வந்து லைக் இந்த ஒரு மதராசப்பட்டினம் வந்தப்போ ஒரு ஹைப் ஒன்று இருந்துச்சு அந்த டைமில், ஓகேவா, என்ன இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி இந்த சார்பட்டா பரம்பரை வந்து அவருக்கு அமையும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்ப்போம். ஸோ நாளைக்கு வந்து ட்ரைலர், ஸோ பயங்கரமாக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சார்பட்டா பரம்பரைக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாண்டி லைக் விக்ரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பீஸ்ட், வலிமை, இது மூணோட ஃபர்ஸ்ட் லுக்கு ரிலீஸ் ஆயிருக்கல, அதில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட்டு போடணும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க போயிட்டு கிளிக் பண்ணி ஓட்டு போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்டி ஃபார் யூ.